மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம் டு தமிழ் டிக்கெட் வை டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம்ப்ளே எப்படி என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டர் நியூ ஆர்லன்ஸோட பார்ட் டூ கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஒன் ப்ளே பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலினா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துல இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணிங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி கேம்ப்ளே வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேங்ஸ்டர் நியூ ஆர்லன்ஸோட பார்ட் டூ போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சும்மா வாழ்த்துறோம் மாதிரி பண்ணியிருப்போம், அது எப்படி அந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு இது இந்த ஒரு கேமாவது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி எட்டு போலன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூ டிஃப் பர்சன் இன்னொரு கேம் இருக்குது, அதையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எபிசோட் வைஸாக கொண்டு போய்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஓ, இந்த மாதிரி டைப் இந்த மாதிரி கேம்லலாம் பார்த்தீங்கன்னா மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் இந்த மிஷன்லாம் முடிச்சுட்டு கடைசி இடத்துக்கு போகும்போது இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கெல்லாம் போகலாம். ஓகே, அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் நம்மளுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, மறக்காமல் வீடியோ லைக் மட்டும் ஒன்று பண்ணிடுங்க, நல்லா லைக் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இடையில பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த வாரத்தில் ரெண்டு வீடியோ தான் போட முடிஞ்சுது, ஏன்னா ஒர்க் டென்ஷன் பார்த்தீங்கன்னா செம கடுப்பாகுது. நைட்டு வீட்டு வரைக்கும் 11 ஆயிடுது, முதல்லாவது ஒரு 9 மணி 8 மணிக்கு வந்துட்டுருப்பேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 11 மணி 10:30 ஆயிடுது, எனக்கே கடுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, என்ன தான் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்ளேக்குள்ளே வந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்தோன்னு ஒரு டாக்ஸி ஒன்று எடுத்துட்டேன், நிறைய கட்சின்லாம் உள்ளே வந்திருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டேன். இப்போ வந்து ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு மேலே வந்து மேப்பில் ஏன்னு ஒரு பாயிண்ட் காமிக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் இருக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி மேப்பில் வந்து ஹைலைட் ஆகிற எந்த ஒரு இடமா இருந்தாலும் அதில் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு மிஷன் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவாக தான் இருக்கும். அதனால் எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த கேம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா மிஷன்ஸ் இல்லைன்னு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில வேஸ்ட்டு. மிஷன் ஃபாலோ பண்ணி விளாண்டிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல இதாக இருக்கும். ஐயே, இது என்னமோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து வண்டி நிறுத்தி பார்த்தேன், பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ஒன்றுமே எனக்கு புரியல, திரும்ப கிளிக் கொடுத்து உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாயிண்ட்ல போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன், அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துக்கு போனது என்னமோ பேசுகிறாங்க, அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் கம்மியாக இருக்கிறங்காட்டி அது வந்து கரெக்டாக வரல. நம்மளுக்கு இன்னும் 8 தக்ஸ் வேணும், தக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுங்க வேணுங்க, அந்த 8 பாயிண்ட் இருந்தால் நம்ம வந்து இந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம், இந்த மிஷினாலும் ஒன்று எனக்கு வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அந்த ஏ மார்க்கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் தான் வந்து அந்த மிஷன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, அந்த மிஷன் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணும். இந்த மிஷனில் வந்து என்ன ஒரு மையக்கத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இல்லை என்னன்னு தெரில. ஸோ அவனை வந்து கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி எப்படி சொல்கிறது, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அவன். அவனை வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கடத்திட்டு போய் அவனை வந்து ஒரு ரூமில் போட்டு கீழே அடைச்சி வச்சுருவானுங்க. அவனை போய் நம்ம கண்டுபிடிச்சி காப்பாற்றணும். அடே, ஏடு வேறு வருதுப்பா, டேட்டா ஆன் பண்ணி தான் இந்த கேம் வந்து விளாட முடியுது, அதனால் ஏடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு டேட்டா லோடிங் ஆகிற மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுது, என்னமோ மேலே காமிக்கிறானுங்க, ஒன்றும் புரியல. பாருங்க, ஸ்டார்ட் அண்ட் ஆசம் கேங் பார்ட் 1. இன்னும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இதுலேயே கேமுக்குள்ளேயே பார்ட் 1 கொடுக்கும்போது நம்ம ஏன் பார்ட் 1 வீடியோ போடக்கூடாது? ஸோ பார்த்தீங்கன்னா வீடு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, வாஷிங்டன் மாளிகை மாதிரி கொடுத்துருக்குறானுங்க வீடு. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 2-3 பேர் நின்றுருக்கானுங்க, கன்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே சொல்லி கொடுத்துட்டாங்க, கன்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே முன்னாடி போவோம். இந்த கேமில் ஒரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, கவர் எடுத்து ஷூட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அதனால் கீழே அங்கே கிட்ட போயிட்டு அப்படியே கீழே உட்காந்துக்குவேன், போடுறவனை. நம்மக்கிட்ட M4A1 இருக்குது, கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கன் தான், போடவனை என்ன ஓடுறான், அப்படியே புல்லட் ரீலோடு, அவ்வளோதான், அவனையும் முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி போவோம், அங்கே ஒருத்தர் நின்றுருக்கான் பாருங்க. ஓ, பார்த்துட்டானுங்க, ரெண்டு பேர் இருக்கானுங்களே, போடுறான். ஸோ பாயிண்டெல்லாம் 12-12 இருக்குது, இன்னும் பவரான கன் இருந்தால் ஒரு 20-30 இந்த மாதிரி இருக்கும். ஏன்டா சொல்கிறது, ஆஹா கரெக்டாக சொல்லவே முடியல, இந்த செலை வந்து மறைச்சிச்சு நம்மளை, வாட்டமே இல்லை. நல்லா முன்னாடி போவோம், டே 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 பிளட்டு, அவ்வளோதான், அவனே ஃபுட் தெளியாச்சு. அப்படியே நம்ம கவர் எடுத்துப்போம், இன்னொருத்தர் நின்றுருக்கானா, ஓ இன்னும் சாவலவன், அவனே தான் சுட்டுட்ருக்கான், அவனும் கவர் எடுத்துட்டான் நம்மள மாதிரி. சரி, இன்னும் எவனும் வர மாதிரி தெரில, அப்படியே போவோம். அந்த மார்க்குக்கு போக சொல்லுது, அந்த மார்க்குக்கு போவோம், அப்போ தான் போனீங்கன்னா உள்ளே போக முடியும். அதாவது இது வந்து மேன்ஷன். ஸோ நம்ம எப்படி மாளிகை அந்த மாதிரி சொல்கிறோம், அது மாதிரி இது வந்து மேன்ஷன் சொல்கிறாங்க. அப்படியே அந்த மார்க்குக்கு போவோம், லொக்கேஷன் மார்க் ஒன்று காமிக்குது. ஏ, எங்கே ஒருத்தர் நின்றுருக்கான்டா, போகிறான். அவ்வளோதான், அவனையும் கொண்டாச்சு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சரில் வர மாதிரி இருக்கு ஏரியாவை பார்த்தீங்கன்னா, வேறு லெவல் தான், வேறு லெவல் தான். அவன் தான் பெரிய ஆளாட்டுக்குது, ஏன்னா அவன் ரொம்ப நேரம் சுட வேண்டியதாக இருக்குது. ஸோ நானும் மாடி மேலே போய் பார்த்தேன், மாடி மேலே எவனுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிச்சனாக அது என்னமோ அந்த ரூமில் தான் அவனை வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவனை போய் நம்ம காப்பாற்றணும், அவனை காப்பாற்றணும்னு அந்த இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கீழே குதிச்சு போடா, கீழே குதிக்க முடியலப்பா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அவன் வந்து கவர் எடுத்துக்கிறான். உடனே கீழே ஓடி வந்து கிச்சனுக்கு போகணும், நான் தெரிய மேலே சுற்றிட்டு இருந்தேன்,
கீழே ஓடி போய் கிச்சனுக்கு போனோம்னா அவனை வந்து ரெஸ்கியூ பண்ணலாம். ஸோ இங்கே வருங்க, அங்கே ஒரு மார்க் காமிக்குது, அந்த மார்க்கெட்டு போனீங்கன்னா அவனே ஆட்டோமேட்டிக்காக கட் சீன்லாம் வரும். பார்த்தீங்கன்னா அவன் கெமிஸ்ட்ரியில், அவன் கெமிஸ்ட்ரிங்கிறங்காட்டிக்கு அந்த புகை மூட்டமாக காமிச்சிருக்காங்க அவனை. பாருங்கள் வேறு லெவல் ஈ மேன் த கெமிஸ்ட், ஈ மேன் என் பேர் பார்த்தீங்கன்னா ஈ மேன், வாயை புலக்கிறாம்பரு. ஸோ அவனையும் காப்பாற்றி வச்சு இப்படின்றா நம்மளை விட்டுட்டு அவன் ஓடுறான், அவனை காப்பாற்றுறதுமே இல்லை, நம்மளை வந்து அவன் காப்பாற்றுறானா. ஓகே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி வண்டி ஓட்டிட்டு போய் உன்னை ஒரு இடத்துல சேஃபாக ட்ராப் பண்ணும், அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன் இந்த வந்து இதோட இந்த மிஷினுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். காரில் போகும்போது நிறைய வள வளன்னு பேசிகிட்டே இருப்பானுங்க, என்ன பேசுகிறானுங்கன்னு எனக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணி விடுறக்கும் மனசு இல்லை எனக்கு, அதனால் ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனும் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கேன்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனாக நம்ம போயிட்டே இருக்கோம். அந்த லொக்கேஷன் மார்க் காமிக்க பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனெலாம் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஐயோ தெரியும் வண்டி காட்டில் விட்டுனே. ஸோ இதுலேயும் நிறைய பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டான பிளேஸ் எல்லாம் இருக்குது, ஒரு நாள் கன்ஃபார்ம் அதோட சீக்ரெட் பிளேஸ்லாம் கண்டுபிடிச்சி வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே போகலாம் போகலாம். நிறைய பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஏரியா, அதே மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ நிறைய பேர் ஜிடிஏ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தெரியும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸி மிஷின், ஆம்புலன்ஸ் மிஷின் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து மிஷின்ஸ் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் வெளியே சொல்லி கேள்விப்பட்டேன், நானாக சொல்ல. ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து லொக்கேஷன் இங்கே தூரமாக காமிக்குது, மேப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் காமிச்சிரும், நம்ம அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனால் மட்டும் போதும், ஈஸியாக அந்த லொக்கேஷன் நம்ம போயிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம், ஈஸியாக கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் மிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே இப்போ அந்த லொக்கேஷன் பாருங்கள், பெரிய ஒரு ஹைவே பிரிட்ஜு வேறு லெவலில் இருக்குது. ஸோ கேங்ஸ்டர் நியூ ஆர்லாண்ட்ஸ் நல்லா தான்ப்போ இருக்குது, கேம் விளையாடுறதுக்கு கேங்ஸ்டர் வீகாஸ் தான் என்னால் போடவே முடியல, அதனால் இன்னொரு நாள் அது கன்ஃபார்ம் போடுவோம். மொபைல் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகணும், அப்போ தான் போட முடியும். ஸோ அந்த லொக்கேஷன் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன், வந்து இவனை இறக்கி விட்டோம்னா அதோட மிஷன் வந்து முடிஞ்சிடும். ஓய் ஸ்கிட்டாக அடிச்சிட்டு போகுது வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்தாச்சு, பாடுற ஏர் ட்ராப் மாதிரி காமிக்குது லொக்கேஷனோட இது, அவ்வளோதான். இங்கே ஒரு ஓட்டை வீடு ஒன்று காமிப்பானுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஏரியா வட்டக்குது, அவனோட வீடு வந்து இதுதான். ஸோ இவனை வந்து இங்கே ட்ராப் பண்ணியாச்சு, ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் என்ன பேசிகிட்ருக்கானுங்க, பேசிட்டு அப்படியே அவன் உள்ளே போயிட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அவ்வளோ இதோட வந்து மிஷினும் முடிஞ்சிரும், வீடியோவும் முடிய போகுது. வீடியோ பார்த்தவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களை அடுத்த வீடியோ இதே மாதிரி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை, மிஷன் கம்ப்ளீட்டட்.